நான் உங்கள் கந்தசாமி. ஹாப்பி நியூ இயர். 2019 முதல் நாள் இன்றைக்கி. உண்மையான ஹாப்பி என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் போஸ்டிங் என்றைக்கு கிடைக்குதோ, கிடைச்ச அன்னைக்கு வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு அந்த வருஷம் தான் வந்து நமக்கு உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேருடைய அந்த கனவுகள் எனக்கு தெரியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், போர்டில் பின்னாடி நான் எழுதியிருக்கேன், அடுத்த வருஷம் 2020 ஜனவரி 1 நான் அரசு வேலையில் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை இந்த 2019 ஜனவரி 1 நீங்கள் உள்ளே விதைச்சிக்கோங்க. உங்களுடைய அந்த நியூ இயர்க்காக ஒரு சில இதெல்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க, அதாவது ஒரு சில சபதங்கள் எடுத்திருப்பீங்க, அடுத்த வருஷத்தில் நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதில் முக்கியமானதாக இது இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். 2019 ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துட்டாங்க. மே மாதம் குரூப் டி எக்ஸாம், ஜூன் அது எக்ஸாம் இல்லை நோட்டிஃபிகேஷன், குரூப் டூ எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன், ஜூன் மாதம் குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன். என்ன ஒரு மாதம் என்ன பண்ண ஒரு அவ்வளோதான். ஓகே, பாஸ் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும், இது மட்டும் தான் நம்ம லட்சியமாக இருக்கும், ரைட்? என்ன பண்ணலாம் இதுக்கு? வந்து நாம் பண்ணுற முக்கியமான ஒரு விஷயம் சிலபஸ். நம்ம மெட்டீரியல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சார் மெட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்ட் தர்ற அப்படின்னா, 10 போயிடுச்சு, 5 ஐ மீன்ஸ் 5 போயிடுச்சு, 2 எனக்கு போஸ்டிங் வராமல் போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் அவஸ்தப்பட்டிருப்பீங்க. நீங்கள்லாம் தோற்று போகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுடைய மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியலை எப்படி ரெடி பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 4 வந்திருக்கு இல்லையா, இதில் எவ்வளோ வேக்கண்ட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5000 வேக்கண்ட், ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். ஏன்னா 1 குரூப் 4 நடத்தலைன்னா அடுத்த வருஷம் குரூப் 4 நடத்தும் பொழுது அதில் அதிகமான வேக்கண்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அந்த யூகத்தின் அடிப்படையில் தான் 5000 வேக்கண்ட் வரும், மினிமம் 3000 வேக்கண்ட் ஆச்சு வரும் அப்படிங்கிறது தான். சரி, குரூப் 4 குரூப் 2 இப்போது பிரச்சனை நமக்கு என்ன, நம்ம படிக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டிவ் டாபிக்ஸாக நமக்கு இருக்கணும். என்னென்ன மெட்டீரியல் படிக்கணும், 6+2 தானா, எல்லாமே படிக்கணுமா, தேவையில்லை. எதை படிக்கணும், முக்கியமானதை விட்டுட்டு, அதாவது முக்கியம் இல்லாததை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால தான் நம்ம எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுதில்லை அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறது. சரி, எப்படி முக்கியமான டாபிக் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸ், நம்ம ப்ரீவியஸ் கொஷின் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து அது எந்த ஸ்டாண்டர்டில் அதிகபட்சம் கொஷின் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு சர்ச் பண்ணோம். அதை பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாப்பிக் மட்டும் எடுத்து வச்சு நம்ம படிச்சுட்டு அதை ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்துட்டு மற்ற டாபிக் எல்லாம் ஒரு ஒரு மேலோட்டமாக ஒரு ரவுண்ட்ஸ் நம்ம விட்டால் போதும். அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 70% கொஷின்ஸ் வந்து நம்ம அதிகபட்சமாக நம்ம எடுத்துடலாம், மீதி 30% கொஷின் ஓரளவுக்கு நம்ம பண்ணிடலாம். சரி, இது சாத்தியமா, இது உண்மையா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கா, டோன்ட் வரி. போன குரூப் ஒர்க்கு நான் இதையே தான் உங்களுக்கு சொன்னேன். அந்த அடிப்படையில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தரை ஸ்டேட் லெவலில் 47th பிளேஸ்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டு படித்தார், சரியா? ஸோ அவருக்கு நம்ம சில டெக்னிக் தான் நம்ம சொன்னோம், இந்த மாதிரி சில ஒரு சில டெக்னிக், ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வியூகம் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 47th பிளேஸில் நான் கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய இதே குரூப் இருக்கும், அடுத்த ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு 10 பிளேஸ்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஓகே, இது கண்டிப்பாக நடக்கணும், நடந்தே தீரணும். ஸோ அந்த வெறித்தனத்தோடு நமக்கு என்றைக்குமே நமக்கு போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். சரி, இதை செலக்டிவ் டாபிக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? போன முறை நான் குரூப் ஒர்க்கு போட்ட வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இதான் டாபிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட், இது வந்து எக்கனாமிக்ஸ் ஒரு 18 டாபிக், இந்திய தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், இந்த மாதிரி டாபிக்களுக்கு முக்கியத்துவம் தரணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். புது புக் வந்திருக்கு, பழைய புக் இருக்குது, கொஷின் எதில் அதிகம் வரும், ஒரு சின்ன அலசல். போன முறை குரூப் 2, இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 13 கேள்விகள் தமிழிலிருந்து புது புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்டிவேஷன் இருந்தது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான், 6th, 9th, 11th, 7th, 8th, 10th ப்ளஸ் 2 பழைய புக்கிலேருந்து கொஷின் வந்தது, அது இன்னும் புக்கு மாறல. நமக்கு எக்ஸாம் எப்படி வச்சாலும் பார்த்தீங்கனாலும் 2019 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான். அப்போ அது வரைக்கும் ஆக்டிவேஷன் இருக்கிற டேர்ம்ஸ் புக்கு ஸ்டாண்டர்ட் எது அப்படின்னா 6th, 9th, 11th 3 டேர்மும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போது ஜூனுக்கு மேலே வரும்பொழுது 7th, 8th, 10th ப்ளஸ் 2 ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் தான் என்ட்ரி ஆகிருக்கும். ப்ளஸ் 2 அது போர்டு எக்ஸாம், அதை விட்டுருங்க, 10th போர்டு எக்ஸாம் விட்டுருங்க.
ஸோ அந்த செவன்த்து எயித்துங்களோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஆக்டுவேஷன்ல இருந்துடும். இப்போ அதையெல்லாம் படிக்கணுமா? கண்டிப்பாக அந்த டைமுக்கு பார்ப்போம். எக்ஸாம் கொஞ்சம் ஒரு மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் படிக்க தான் வரும். இல்லை அப்படின்னா நமக்கு இதுவே போதும். சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து புக்கினுடைய புது புக்கினுடைய கான்செப்ட் நம்ம படிச்சுக்கணும். ஸோ பழைய புக்ஸினுடைய செலக்டிவ் டாபிக்ஸும் புது புக்கை முழுமையாக மூணு டேர்மும் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். என்னென்ன சப்ஜெக்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும்? தமிழில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் லாங்குவேஜ், தமிழ் ஆர் இங்கிலீஷ், 100 கொஷின். அது எந்த ஒரு சந்தேகம் வேணால் 6 to +2 வரைக்கும் லைன் பை லைனாக படித்து வச்சுக்கணும். போன முறை கொடுத்த வியூகம், லாங்குவேஜ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மூணு ஏரியாவுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருந்தோம் அப்படின்னா, லாங்குவேஜில் 100 கொஷின், 25 கொஷின் மேத்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் போன மாதிரி 23 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த முறை லாஸ்ட் டைம் குரூப் டூர் கூட 17 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸில். இந்த முறை ஒரு 20 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுல அதிகபட்ச கொஷின்ஸ் வரும், ஒரு 20 கொஷின் வச்சுக்கலாம். மொத்தம் 145 கொஷின், மேத்ஸ் 25, கரண்ட் அஃபேர்ஸ் 20, லாங்குவேஜ் 100, 145 கொஷின். ஆர்ட்ஸ் இதுதான் நமக்கு இப்போது பிரச்சனையே. வரலாறையும் அந்த பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் மாங்கு மாங்குன்னு படித்தோம். கொஷின்ஸ் அதிகமாக வருதா? வருது. பட் ஆனால் எத்தனை, ஒரு 30-35 கொஷின் வரலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நிறைய படிக்கிறது அவர் தெரியுது நமக்கு, அது படித்து அதை மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி செலக்டிவ் டாபிக்ஸை மட்டும் படிச்சுட போதும். புக்ஸ் இருக்கிறவங்க கலெக்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க நாம் மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம், வாங்கிக்கலாம். புக் சேல்ஸுக்காக நான் இதை சொல்லலை. எக்ஸாமாக பாஸ் பண்ணுறது நம்ம நோக்கம். என்னுடைய நோக்கம் இந்த முறை ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு 10 பிளேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற நோக்கம். ஓகே, எக்ஸாமை கண்டிப்பாக பாஸ் பண்ணும். இப்போது உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு சில தகவல் சொல்கிறேன். டெய்லி கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் அனுப்பிட்டுருப்பேன். ஒரு நாளைக்கு 20 கொஷின் அல்லது 30 கொஷின், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 5 கொஷின் அல்லது 10 கொஷின் உங்களுக்கு நான் அனுப்புவேன். நீங்கள் பண்ணுற வேலை ஜஸ்ட் நம்ம போர்டில் இருக்கிற 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இல்லை 2 நம்பருக்கு கூட ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் உங்களுக்கு டெய்லி ஃப்ரீயாக நான் அனுப்பி விட்டுருக்கேன். இது இன்னிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம படித்தோம் அப்படின்னா, நாள் அதிகமாக இருக்கே கொஞ்சம் தள்ளி தான் படிப்போமே, கொஞ்ச நாள் கழித்து தான் படிப்போமே, வேஸ்ட். அங்கே தான் நம்ம தப்பே பண்ணுறோம். எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஐ மீன்ஸ் எக்ஸாம் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தோம்னா நல்ல டைம் கிடைக்குது, நம்ம அதிகமாக படிச்சு. ஏன்னா போட்டிகள் இப்போ நீங்கள் அதிகமாகிடுச்சு, காம்படிட்டிவ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களாம் என்ன அப்படின்னா, 6 to +2 மாங்குமான் லைன் பை லைனாக படிச்சுட்டே இருக்கிறனால தான் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு சில குழப்பங்களால் 2 மார்க் 3 மார்க் மிஸ் ஆகும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, தெளிவாக பர்ஃபெக்டாக இந்தந்த டாப்பிக்லேருந்தோ கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி அந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணணும். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் எடுத்து அதில் ஃபிங்கர் டிப் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு கொடுக்க ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க புக்ஸ் மெட்டீரியல் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு போர் வியூகம் மாதிரி, இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நாம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வியூகம். கண்டிப்பாக அடுத்த முறை 2020 ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளே நான் அரசு வேலையில் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்ததுமே உள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. 2020க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங்கில் இருப்பீங்க. தேங்க்யூ.